you <laughs> எல்லாருக்கும் எப்படி நான் லைக்ல ஹோப் எல்லாருமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பத்திரமா இருக்க நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு ப்ராடக்ட் தான் ஒரு பட்ஜெட்ல ஒரே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் பிரேஸ்லெட் எது வேணா சொல்லலாம் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நெருக்கி வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு மேல வித்திருந்த ப்ராடக்ட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அறுநூத்தி ரூபாய் இன்னைக்கு உள்ள ரேட்ல வந்து அமேசான்ல வித்துட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அது மட்டும் இதோட ஃபுல் ரிவியூ இது அன்பாக்சிங் முழுமையான தகவல் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க அதனால வீடியோ இது வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்து

ஓகே இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துச்சு அமேசானில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா இப்படி தான் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிரேஸ்லெட் தெரியுது இது பார்த்திங்கன்னா ஃபிட்ரோ பிராண்ட்டோடு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம் பாக்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆன தான் இருக்குது அது முக்கியம் நம்ம வாட்ச் தான் முக்கியம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கனா டிஎஃப்டி டிஸ்பிளே வருது கூட பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கிராம் ஒன் ஃபிஃப்டி எம்ஏச் வந்து பேட்டரி இருக்குது பாக்கி எல்லாமே இந்த ஸ்ட்ரிப் எல்லாமே டிபியூ இதில் வந்து குவாலிட்டியில் செஞ்சுருக்காங்க அப்புறமா ஹார்ட் ரைட்டு வந்து உங்களுக்கு டெய்லியாக செய்கிற எல்லா டாஸ்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து யூசர் மேனலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க யூசர் மேன் கோ த்ரூ பண்ணிங்க யூசர் மேனில் பார்த்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து இது கோட் இன்ஸ்டால் சொல்லி பிளே ஸ்டோரில் இருக்கு ஐ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிப் எடுக்கிறோம் நம்ம வாட்ச்க்கிட்ட பிளாக் கலர் செலக்ட் பண்ணதால் எல்லாத்துக்கும் நம்ம மேட்ச் ஆகும் ஓகே நாட் பேட் நல்லா தான் இருக்க சொல்ல முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் எடுக்கிறோம் நம்ம ஸ்மார்ட் ப்ரேஸ்லெட்டு உங்களுக்கு வந்து கே எல்லாமே இருக்குது ஹார்ட்ரைட்டு கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இஎஸ்பி மாறிய மாற்றம் மாதிரி இதில் டேரெக்டாக நம்ம குற்றனால சார்ஜ் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் எடுக்கலாம் வா பாக்கிறதுக்கு நல்ல நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது டிஎஃப்டி டிஸ்பிளே தான் சிங்கிள் பட்டன் தான் இருக்குது இப்போ இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றாக நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இது நம்ம பிடிச்சி வச்சாலே போதும் ஃபிட் ப்ரோன்னு சொல்லிட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு இன்டர்ஃபேஸு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் இல்லாமல் வந்து மாற்றுறது மாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து உள்ளது சிங்க் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட்டட் ஆகிடும் இதில் பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க் என்ன பண்ணுறது ஹார்ட் ரைட்டு அது மாதிரி பல பல ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் யூஸ் இன்டர்ஃபேஸு சிங்கிள் பட்டனாக நல்லா தான் இருக்குது இப்போ நம்ம இந்த இந்த ஸ்ட்ராப்பை வந்து மாட்டி காட்டுறேன் இது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி அந்த பின் இருக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி பா பார்த்துங்க நீங்கள் உல்ட்டாவாக மாற்றிடாதீங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு உலட்டாவை மாற்றி அப்புறமா தான் நான் பார்த்தேன் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நான் மாற்றி கையில் ஃபிட்டாக தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐ வாட்ச் மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் யாராவது பார்த்தா கூட கருப்பு கலராக இருக்குது அதனால் ஓகே நாட் பேட் நல்லா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் என்ற ஃபேஸில் உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இன்னும் எத்தனை ஸ்டெப்ஸ் வச்சீங்கன்னு சொல்லிட்டு இதை ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணுறது அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிடிச்ச ஆஃப் ஆகிடும் அதனால் வந்து ஒரு ஸ்லைட்டாக டச் பண்ணுங்கள் ஹார்ட் ரேட் இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா வந்து பிபிஎம் இருக்குது இந்த ஹார்ட் ரேட் வந்து இப்போ நம்ம பிடிச்சி வச்சாலே போதும் ஹார்ட் ரைட் வந்து உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு பச்சை கலராக நான் வந்து கரெக்டாக ரேட் பார்த்தீங்கன்னா என்னோடய கையில் வந்து நான் வந்து வைக்கிறேன் வச்சோன்னே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்க ரேட்டு கொஞ்சம் வந்துருச்சு இதோட அக்யூரேட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் ப்ரோஸ் அண்ட் கான்சல் சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதே ஸ்டெப்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மோர் ஆப்ஷன்ஸில் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து நிறைய ஒர்க் அவுட்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் வந்து உங்களால் காட்டும் ஆனால் உங்களால் ரிப்ளை பண்ண முடியாது நல்லா ஏன் வச்சிங்க நீங்கள் வந்து பேர் பண்ணணும் இந்த மோர் ஆப்ஷனில்வே பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சி வச்சாலே போதும் உடனடியாக கியூஆர் கோடை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பேர் பண்ணாலே போதும் பேர் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சது இதுதான் நீங்கள் வந்து இந்த ஃபிட்ரோ ஆப் டேட்டா நீங்கள் சர்ச் பண்ணலாம் இல்லைன்னா வந்து அந்த கியூஆர் கோட்லேருந்து கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம் அவ்வளோ சிம்பிளான விஷயம் இது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த ஃபோட்டோ ஃபோனில் வச்சு ஃபோனை ஒரு தூரமாக வச்சு கூட வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் ஃபோட்டோ வந்து எடுக்கிற ஆப்ஷன் கூட இந்த இந்த வாட்ச்சில் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து டேரெக்டாக வந்து இப்போ எப்படி சார்ஜ் ஏற்றுற ஆப்ஷன் வந்து நான் காட்டுறேன் இது சார்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பட்டியை எடுத்துவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் இதை எதோ ஒரு சார்ஜர் போட்டிங்கன்னால் இப்போ நீங்கள் சார்ஜ் ஏற்றலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குது இப்போ நான் டேரெக்டாக என்ன என்ன பண்ணுறேன் டேரெக்டாக வந்து நான் ப்ளக் பண்ணுறேன் ப்ளக்கில் போட்ட அப்புறம் தான் சார்ஜ் ஏற ஆரம்பிச்சு மேக்ஸிமம் வந்து இவன் டூ ஹவர்ஸ் சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கூட சார்ஜ் ஏறிடுச்சு இது வந்து வாட்டர் ரெப்ளேண்டது வாட்டர் ப்ரூஃப் இல்லை அதனால் மழை தண்ணி எது பட்டாலும் பிரச்சனை இல்லை அதுக்காக வாட்டர் ப்ரூஃபாக கேட்கணும் தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து முண்டிங்கன்னா வாட்ச் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அதனால் வந்து ஓவராலாக வாட்சை பொறுத்தளவுக்கு இதுதான் இதோட ஃபியூச்சர்ஸ் அது மாதிரிலாம் பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இப்போ சரி வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இது யார் வாங்கலாம் இதோட எல்லா டீட்டெயில்ஸை பற்றி இப்போ பேசலாம் என்ன ஐஸ் பயனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அது மாதிரி இல்லாமல் இந்த ப்ராடக்டோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன இந்த ப்ராடக்ட் நான் ஆரம்பமே வீடியோ ஸ்டார்டிங்கில் ஏன் நான் மென்ஷன் பண்ணேன்னா நிறைய பேருக்கு வந்து உடனடியாக வந்து ஓடுவாங்க ஓடிட்டு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்க போவாங்க ஆனால் இந்த ப்ராடக்ட் என்னென்னலாம் நல்லது இருக்குது என்ன ப்ரைஸ் வந்து திடீர்னு ஏறிடுச்சா எல்லாமே தெரியாது இந்த ப்ராடக்ட் எப்போ லான்ச் ஆச்சு பார்த்தீங்கன்னா நெருக்கி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் மாதம் லான்ச் ஆயிடுச்சு ஆயிரத்தி எட்நூறுவாக்கு இந்த ப்ராடக்ட் இப்போ வித்துட்டு இருந்தாங்க இப்போ ஃப்ரீக்குவென்ட்டியாக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் குறைஞ்சி இப்போ நானூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இது இப்போ இன்னைக்குள்ள விலை இந்த ப்ரைஸ் வந்து திடீர்னு அமேசான் காரங்க வந்து திடீர்னு ஏற்றினாலும் ஏற்றுவாங்க எனக்கு ஏன்னா இந்த அமேசான் நான் ரீசேலரை நம்ப முடியாது உடனே அவங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாகும் போது இன்னொரு இருபது முப்பது ரூபா அதிகமாகிடுவாங்க அதனால் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எழுநூறுவா வரைக்கும் வாங்கினாலும் வருத்துன்னு நான் சொல்லுவேன் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த ப்ராடக்ட் வேல்யூ ஆஃப் த மணி இப்போ இந்த ப்ராடக்டோட ப்ரோஸ் ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து ஐ வாட்ச் ஃபீலிங் கொடுக்குது கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியான இன்டர்ஃபேஸில் சார்ஜ் ஏற்றுறது வாட்டர் ரெப்ளேண்ட்டு வாட்டர் ரெப்ளேண்ட் நல்ல ஞாபகம் வாட்டர் ப்ரூஃப் இல்லை அதுக்காக தண்ணியில் போட்டு முக்கியம் மழை தண்ணி பட்டுச்சுன்னா எந்த எந்த ப்ராப்ளம் இல்லை டே டு டேல வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுல வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கு இதோட பேட்டரி பேக்கப் பற்றி சொல்லணும் ரெண்டு மணி நேரம் பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக வரும் சொன்னாங்க ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல சார்ஜ் ஃபுல்லாக கிடையாது டே டு டே யூஸில் பார்த்திங்கன்னா மூணு நாள் வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து நிற்கிது இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை கான்ஸ்டன்ட் சொல்லப்போம் பார்த்திங்கன்னா இது வந்து அக்யூரேட்டாக உங்களை ஹார்ட் ரேட் கேட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அக்யூரேட் வருது ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபிட்னஸ்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்ச் யூஸ் பண்ணுறேன் அதில் கரெக்டாக இருக்கும் ஆனால் இது வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் ஆகிக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் இல்லை ஹேண்ட் ரைஸ்னால் இப்படி நம்ம பார்த்தா அது காட்டாது நம்ம பார்த்துட்டு இது தொட இருக்கும் இது இப்போ வர எல்லா பட்ஜெட் சீரிஸ் ஹாஸ்ட்லையும் வருது ஆனால் இதில் இல்லை ஆனால் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாதுல அதனால் இதை நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் இன்னொரு அடுத்த கார்ன் சொல்லப் இது எப்போ வேணாலும் ஏற வாய்ப்பு இருக்குது ஏன்னால் என்னோட வாட்ச்சை பற்றி பேசாமல் ப்ரைஸ் ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் அமேசன்காரங்களோட அமேசானை நம்புவேன் ஆனால் அமேசான் ரீசேலரை நம்ப மாட்டேன் ஏன்னா அதில் ஒரு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து உஷாராக தான் வாங்கணும் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெஸ்ட் பெஸ்பாய்லிங் கீழே கொடுத்துருக்கேன் யார் வாங்கலாம் யாரும் வாங்கக்கூடாது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் இத்தனை நாள் வாட்ச் யூஸ் பண்ணல நான் வந்து சிம்பிளாக என் கைக்கு வாங்கணும் கொஞ்சம் ஐநூறுரூவாய்க்குள்ளே கீழே இருந்து நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்ச் வாங்கலாம் யாருக்காச்சும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்மார்ட் வாட்ச் கேட்டு கேட்டுகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு செகண்டரியாக ஒரு வாட்ச் நான் வந்து ரஃபாக யூஸ் பண்ணணும் வெளியில் போகும்போது நினைக்கிறவங்களுக்கு இந்த வாட்ச் அதுக்காக நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள யூஸ் பண்ண ஒரு நண்பர் வந்து வாட்ச் வாட்ச் ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி இந்த வாட்ச் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உப்புக்க சப்பானி மாதிரி தான் இருக்குது அந்த வாட்ச்சு அதனால் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன் அதனால் ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறேன் இந்த ப்ராடக்ட் வாங்கினச்சா ஃப்ளிப்கார்ட் அமேசான் லிங்க் கொடுத்து கண்டிப்பாக வாங்க நினைக்கிங்க வாங்கிங்க இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள உங்கள் கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் மறந்துடுறாங்க முக்கியமான விஷயம் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா எங்கிட்ட கேட்காதிங்க ஏன்னா அது அமேசானோட ரீசேலர் வந்து இந்த மாதிரி நிறையா துல்கா முல்கா வேலைலாம் செஞ்சுட்டு அது அதனால் நீங்கள் யோசிச்சு வாங்கிங்க அதனால் என்ன ப்ரைஸில் வாங்கினீங்க யார்